ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியா மாதிரியே ஒரு பெரிய நாடு ஆகணும்னு ஆசை. நம்ம எப்படி காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கணும், அதே மாதிரியே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏதாவது ஒரு சாதனையை பண்ணிட மாட்டோமா, உலகம் நம்மளை திரும்பி பார்த்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கு. என்னென்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள கில்கித் பல்கிஸ்தானை பாகிஸ்தானில் ஒரு அங்கமாக இணைக்க போகிறோம், 5வது மாகாணமாக இணைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட கதை எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புளியை பார்த்துட்டு பூனை சூடு போட்டுக்குச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா கில்கித் பல்கிஸ்தானில் உள்ள மக்களே இது எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை கேட்காம முடிவெடுக்க நீங்கள் யார், வாழ்றது நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை கேட்டுட்டு தானே எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாங்க. இதை கேட்டவுடனே பாகிஸ்தானுக்கு பெரிய மண்டை குடைச்சலாக இருக்குது, என்னடா இப்படி உள்நாட்டில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் வந்து அந்த மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கில்கித் பல்கிஸ்தானில் உள்ள மக்களுக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது, அவங்களுக்கு வந்து தனியாக நிறைய சலுகைகள் வந்து கொடுக்கப்படுது. ஒருவேளை இந்த கில்கித் பல்கிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டால் அந்த சலுகைகள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தான் நாங்கள் தனி மாகாணமாகவே இருந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கிட்டே, நீங்கள் சும்மா சும்மா இப்படி பேசிகிட்டு இருந்தீங்க, நாங்கள் கடுப்பாயிடுவோம், நீங்கள் வந்து சட்டவிரோதமாக இராணுவ ரீதியாக தான் உள்ளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உரிமை இல்லை, அதனால் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லி முடிச்சிட்டாருங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள ஒரு சமூக ஆர்வலர் சஜாத் ராஜா அப்படின்ற ஐநா சபையோட மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் பாகிஸ்தான் அரசு பயங்கரமான கொடுமைகளை வந்து பண்ணிட்டு வருது, அங்கே உள்ள மக்களை மிருகங்களை விட மோசமாக கையாளுது, ஸோ அதையெல்லாம் மீறி நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம், எங்களோட சொந்த பகுதியில் கூட துரோகிகள் மாதிரி வந்து எங்களை பார்க்குறாங்க, ப்ளீஸ் இதுக்கு நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐநா சபையோட உதவியை வந்து கேட்டிருக்காங்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இளைஞர்களை வந்து மூளைச்சலவை பண்ணி அவங்களுக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ கூட பாகிஸ்தான் அரசு வந்து ஒரு முடிவெடுத்திருக்கு, கில்கித் பல்கிஸ்தானை தன்னோட பகுதியாக இணைக்க போகிற மாதிரி பேசியிருக்கு. ஸோ இதெல்லாம் தடுத்து நிறுத்த உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு ஐநா சபை கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படிலாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, காஷ்மீர் பகுதி மக்களை நம்ம தான் வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோமா, இந்தியா தான் வந்து துன்புறுத்துறோமா. ஸோ இப்போ உண்மை வெளியே வந்துருச்சுல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுல, உங்கள் பகுதியில் இருக்க மக்களே சொல்லிட்டாங்களே. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானோட பதவி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வந்து இராணுவோட ஒரு ரோபோவா, இராணுவ ஆட்சியோட ஒரு ரோபோ தான் வந்து செயல்படுறாரு, அவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே தான் வந்து கேட்டுட்ருக்காரு, அதனால இவரோட பதவியை எப்படியாவது வந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடு தழுவுன போராட்டம் ஒன்றும் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கங்க. ஸோ இந்த போராட்டம் நடத்தப்பட்டு ஒருவேளை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானோட ஆட்சி கவலைப்பட்டால் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.